அது ஒரு பிரமம். அப்படிதான் மரணத்துக்கு ஒரு பேரு, ஹார்ட் அட்டாக்னு ஒரு பேரு வச்சிருக்கோம். அது மாதிரி பாம்பு கடிக்கல்னு மரணத்துக்கு ஒரு பேரு. அவருக்கு மரண சமயம் வந்து கொடுத்து அதுக்கு பாம்பு காரணம். ஆனா பரீட்சித்து சொல்ற, நான் ரொம்ப பாக்யவான், ஏன்னா முன்னாலேயே தெரிஞ்சது. விமர்சிதௌ ஹேதயா புரஸ்தத் அதோ விஹாயே மமமும் சலோகம் விமர்சிதௌ ஹேயதயா புரஸ்தாத். நம்மள மாதிரி நிறைய சப்தாகம்னு இல்லாட்டா கூட நிறைய வேதாந்தங்கள்லாம் பரீட்சத்தை நிறைய கேட்டிருக்கான். அர்ஜுனனுக்கு பகவான் உபதேசம் பண்ணின கீதையெல்லாம் கேட்டிருக்கான். அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராபிய பஜஸ்வாமா பஜஸ்வமாம்னு கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணது பரீட்சத்துக்கு தெரியும். அனித்யம் அசுகம், இப்ப நம்மளும் சொல்றோம் இல்லையா, நேற்றுக்கெல்லாம் சொன்னோம் இந்த லோகம் அனித்யமாக்கும் அசுகமாக்கும். அப்படி எல்லாம் சொன்னாலும் எல்லாம் நம்ம போய் ராத்திரி போய் சுகமா சாப்பிடுறோம் தூங்குறோம் எல்லாம் நடக்கிறது. அது மாதிரி பரீட்சித்தும் நிறைய கேட்டிருக்காரு, இந்த லோகம் அனித்யமானது அசுகமானது முன்னால கேட்டிருக்காரு. அதெல்லாம் வாஸ்தவம்னு லாஜிக்கலாவும் தெரிஞ்சுட்டு இருக்கார், யுக்தியால தெரிஞ்சுட்டு இருக்கார். இப்ப பரீட்சித் என்ன சொல்றான், நான் முன்னால கேட்டிருக்கேனே இந்த லோகம் அனித்யம் அசுகம்ங்கிறது, அதை நன்னா பரீட்சணம் பண்றதுக்கு பகவான் எனக்கு இப்போ ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கார். அதோ விஹாயேமம் அமும்ச லோகம் விமர்சிதௌ ஹேயதயா புரஸ்தாத். முன்னாலேயே நன்னா விமர்சனம் பண்ணி வச்ச விஷயம் இது. இதெல்லாமே ஹேயம், ஹேயம்னா தூக்கி எறிய வேண்டிய விஷயங்கள்னு நன்னா முன்னாலேயே நினைச்சு தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஆனா அது எத்தனை கண்டு எனக்கே உறப்பு இருக்கு, திருடம் இருக்குங்கிறத பரீட்சணம் பண்றதுக்கு இப்பதான் அவசரம். பாம்பு கடிக்க போறதுங்கிறது பயந்துட்டேன்னா எனக்கு உறப்பு இல்லை, பயமே எனக்கு தோணலை. காரணம் பாம்பு கடிச்சோ ஹார்ட் அட்டாக் வந்தோ பில்டிங்ல இருந்து கீழே விழுந்தோ இல்லை ஒன்றும் காரணம் தெரியாதக்கோ மரணம் என்னைக்கானாலும் வரும். பகவான் அர்ஜுனன் கிட்ட அதான் சொல்றேன், அடே அஷடே நீ கொல்ல மாட்டேன்னு சொன்னதுனால இவாள் ஒன்றும் சாஸ்வதமா இருக்க போறதில்லை. சிலப்ப 6 கண்டா நீ அம்பு விடுறதுக்கு முன்னாலே அவா விழுந்து செத்து போயிடுவான். அதனால நீ ஒரு வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் அம்படுத்தா, நீ கொல்ல மாட்டேங்கிறதுனால சாகாம இருக்க போறதில்லை. அப்ப அதனால பரீட்சித்து என்ன சொல்ற, இது அனித்யம்ங்கிறது முதலியே தெரியும், இந்த சரீரம் அடக்கம் சகலதும் அனித்யங்கிறது தெரியும். ஆனா ஒரு வியாதி வரத்தையோ மரணம் வரப்போறதுங்கிறத தெரியறதையோ தான் தார்டியம் வரும், இது அனித்யம்ங்கிறது உறப்பு வரும். இனிமே என்ன வேலை, இனி ஒரே ஒரு வேலை தான், கிருஷ்ணாங்கிரி சேவாம் அதிமன்யமான. கங்கக்கரையில போய் உட்காந்துக்க வேண்டியது, கிருஷ்ண பஜனம் பண்ண வேண்டியது. கிருஷ்ண தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும், பரமாத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். யாரு உபதேசம் பண்ண போறாளோ தெரியாது. ஒரு விஷயத்தை நிச்சயம் பண்ணினேன், இனி பகவானை தான் ஆசிரியக்க போறேன். பாம்பு கடிச்சா யாரு வைத்தியம் பண்ணுவான்னு டாக்டரை தேடல, பாம்பு கடிக்காம இருக்கிறதுக்கு வழியும் பார்க்கல, கடிச்சிட்டு போட்டோம். ஆனால் அதுக்கு முன்னால பிரம்ம தத்துவத்தை திருடம் பண்ணணும். மரணம் வரப்போறதுன்னு தெரிஞ்சால் மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு பகவானை பிடிச்சுண்டு ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சரீரத்துக்கு மரணம் வரும், ஆனா ஆத்மாவுக்கு மரணம் இல்லைங்கிறது வெறும் வார்த்தையல்ல, அனுபவத்தில் இருக்கும். நான் ஆத்மா, நான் சரீரம் அல்ல, எனக்கு மரணம் இல்லை, எனக்கு மரணமே வர முடியாதுங்கிற ஞானம் நமக்கு ஏற்பட்டாதான் சாஸ்வதமான ரட்சை. சரீரம் நினைச்சிருந்தா மரணம், ஆத்மான்னு நினைச்சிருந்தா மரணம் இல்லை. அப்ப ஆத்மாங்கிறத நினைச்சுக்கத்தானே வேணும். இப்ப பாருங்கோ, நம்மளும் இதை கேட்கிறோம், கேட்டோம்னா வாஸ்தவமா நம்ம சின்சியரா இருந்தா என்ன வேணும், இது எத்தனைதான் கஷ்டமா இருக்கட்டும். இப்ப நமக்கு ஒரு ஏதாவது மாறா வியாதி வந்ததுன்னா கஷ்டம்ங்கிறதுனால சிகிச்சிக்காம இருக்கோமா? அதே மாதிரி இந்த வார்த்தை கேட்கிறோம், ஆத்மான்னு தெரிஞ்சுண்டா மரணத்தை ஜெயிக்கலாம்ங்கிறது தெரிஞ்சுண்டாச்சுன்னா அப்புறம் ராவும் பகலும் அதே விசாரமா இருக்கணும், ராவும் பகலும் இதே விசாரமா இருக்கணும். எப்படி ஆத்மான்னு தெரிஞ்சுக்க முடியும், அதுக்கு என்ன வழி? பகவான் கிட்ட அதே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கணும், பகவானே நீங்க உபதேசம் பண்ணினீங்களே ஆத்மாங்கிறத தெரிஞ்சுக்கணும், சரீரம் அல்லாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு, அதை எனக்கு அனுபவத்துல வரா மாதிரி நீ அனுகிரகம் பண்ணு. பகவான் சொல்லியிருக்கார், நான் சரீரம் அல்ல ஆத்மா, இதை திரும்ப 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 மனனம் பண்ணி எப்படியாவது சுவாயத்தம் பண்ணிட்டு சரீரத்துக்கு ஏதாவது நாளைக்கு வியாதி வரத்தை, அந்த வியாதி வரத்தை கூட இதை உபயோகப்படுத்திக்கணும். சரீரத்துக்கு தான் வந்திருக்கு, எனக்கு வரலை, சரீரம் தான் நல்லா. வியாதி வரும், வியாதி வலிக்கும், கஷ்டம் இருக்கும், கஷ்டம் இருக்கிறதையும் இது ஒன்று சொல்லிக்கிறதுக்கு என்னதான் வந்து போச்சு, ஒன்று சொல்லிட்டு வாழ்ப்போமே, இதுக்கு ஒரு ட்ரையல் கொடுத்து பார்ப்போமே வாழ்க்கையில்,
அது எத்தனை எஃபெக்டிவ் ஆகுதுன்னு அப்பதான் தெரியும். இப்ப தெரியாது. இப்ப சொல்றது நம்ம கேஷுவலா உட்கார்ந்து தெரியாது. நமக்கே ஏதாவது ஒரு அப்படி ஒரு கட்டம், பரீட்சித்த மாதிரி ஒரு கட்டம் வரத்தான் தெரியும். அப்போ ஒரு விஷயம் நமக்கு தெரியும், இந்த வித்தியை தவிர எதுவுமே காப்பாத்தாதுங்கிறது தெரியும், வேற எதுவுமே காப்பாத்தாதுங்கிறது நல்லா தெரியும். அப்ப பரீட்சித்து அந்த நிமிஷம் ராஜ்யத்தை அங்க விட்டார். திரும்பி பார்க்காம கங்கை கரைக்கு நடந்தார். கங்கையோட தீரத்துல அதி ரம்யமான ஒரு இடம், கங்கை அப்படி அழகா ஒழுகின்னு இருக்கான். ரிஷிகேஷ் கிட்டக்கு இருக்கிற கங்கை, ஹரித்வார் கிட்டக்கு இருக்கிற கங்கை, அங்கதான் சுகதாள்னு சொல்றா சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு பாகவத உபதேசம் பண்ற இடம். அங்கெல்லாம் கங்கை, கங்கை எப்படி இருப்பள்னா ஹரித்வார்ல எல்லாம் கங்கை யௌவனம், நான் 16 வயசு பொண்ணு மாதிரி. அது காசில எல்லாம் வரத்துக்குள்ள ஒரு மாதிரி பக்குவமாய் ஒரு வயசான மாதிரி இருக்கும் பார்த்தா, பரிசு அப்படி விசாலமா அலை இல்லாம இருக்கும். அந்த ஹரித்வார் கிட்டக்கு இருக்கிற கங்கையில, கங்கை கரையில பரீட்சித்து போக அந்த கங்கை கரையே சோபிச்சுன்னு இருக்காம் அப்படியே பிரகாசமான. பரீட்சித்துக்கு தூரக்கேன்னு பாக்குறதுக்கே அந்த பிரதேசம் பூரா அப்படி ஒரு வெளிச்சம். என்ன ஒரு வெளிச்சம் வந்திருக்குன்னா, அங்க கங்கை மாத்திரமல்ல, கங்கையோட கரையில அத்ரிஹி வசிஷ்டா சவனஹ சரத்வான் அரிஷ்டநேமிஹி பிருகுஹு அங்கிராஷ்ச பராசரோ காதிசுதோ தராமஹ உதத்ய இந்திர பிரமதேத்மவாஹு. சகல ரிஷிகளும் வந்திருக்கான். அத்ரி, வசிஷ்டர், சவனன், சரத்வான், அரிஷ்டநேமி, பிருகு மகர்ஷி, அங்கிரஸ், தேவரிஷிகள், ராஜரிஷிகள், பிரம்மரிஷிகள், கங்கையோட கரையில மற்ற நதிகள் எல்லாம் சூக்ஷ்ம ரூபத்துல வந்து நிக்கிறதாம். இவாளையெல்லாம் பார்த்து பரீட்சித் மகாராஜாக்கு மரணம் எல்லாம் மறந்து போயிடுத்து. விகாரபரிதனாய் அவர் சாஷ்டாங்கம் விழுந்து நமஸ்காரம் பண்ணி உடம்பெல்லாம் நடுங்கிறது, மயிர்கூச்செடுக்கிறது, கண்ணில கண்ணீர் பெருக பரீட்சித் கைகூப்பின்னு சொல்றார், நான் என்ன பாக்கியம் பண்ணினேன், எனக்கு சத்திரியன்னு சொல்லிக்கிறதுக்கே யோக்கியதை இல்லை. நேற்றுக்கு பிரம்ம பந்து சொன்னோமே, பரீட்சித்து இங்க சத்திரபந்துன்னு தன்னை கூப்பிட்டுக்கிறார். சத்திரியனுக்கு, சத்திரியனோட தர்மமே பிராமணனை காப்பாற்ற வேண்டினது. அப்படி இருக்கிறது ஒரு பிராமணன் கழுத்துல ஒரு ஜடமான பாம்பை எடுத்து போட்ட எனக்கு இப்படி ஒரு அனுகிரகமா, ஏதோ ஒரு மகாத்மாவை பாக்குறதே பெரிய அனுகிரகம். அப்படி இருக்கிறது இருக்கிற லோகத்துல எங்கெங்க மகாபுருஷால் இருக்காளோ அவள்லாமா சேர்ந்து என்ன அனுகிரகம் பண்ண கங்கை கரையில வந்து நிக்கிறாளே. அஹோமயம் தன்யதமா நிருபாணாம் மகத்தமானுகிரகணீயசிலா ராஜ்ஞாம் குலம் பிராமண பாதசௌஜாத் தூராத் விசிஷ்டம் பத கர்ஹ்ய கர்மா. அங்க வந்து ரொம்ப தன்யா, எத்தனையோ ராஜாக்கள் இருந்திருக்கா, ஆனா எங்க குலத்துக்கு பெரிய அனுகிரகம். பரீட்சித் சொல்றது அப்படியே வாஸ்தவம். என்னன்னா அந்த குலத்துக்கிட்ட தான் நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அதுல தாத்தா நமக்கு பகவத்கீதை வாங்கி கொடுத்தார், பேரன் நமக்கு பாகவதத்தை வாங்கி கொடுத்தார். அங்க தாத்தாவும் பேரனுமா சேர்ந்துதான் இன்னைக்கு நமக்கு நம்ம சம்ஸ்காரத்துக்கே ரெண்டு முக்கிய கிரந்தங்கள் கீதையும் பாகவதத்தையும் வாங்கி கொடுத்துருக்கான். அர்ஜுனன் பகவான் கிட்டே இருந்து கீதையை வாங்கி கொடுத்தான், பரீட்சித் பாகவதத்தை வாங்கி கொடுக்கறான். பரீட்சித் சொல்றார், எங்க குலத்துக்கு என்ன பாக்கியமோ தெரியல, பகவான் கூட நடந்திருக்கார், மகாத்மாக்கள்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கான். நிர்வேதமூலோ த்விஜசாபரூபா யத்ர பிரசக்தோ பயம் ஆசுதத்தே. எனக்கு அந்த சாபம்ங்கிறது இருக்கே ஒரு பெரிய அனுகிரகம். அந்த சாபத்தை மாதிரி ஒரு அனுகிரகமே கிடையாது. ஏன்னா இந்த சாபம் மாத்திரம் வரலைன்னா அரமனையிலேயே இருந்துட்டு மீதி சக்கரவர்த்திகளை மாதிரி சுகமா உட்கார்ந்துட்டு இருந்திருப்பேன். இன்னைக்கு அந்த சாபம் வந்ததுனால குடும்பத்தையும் அரமனையும் எல்லாம் ஒரு புல்லு போல தூக்கி எறிஞ்சு கங்கக்கரையில வந்து பகவானே சத்தியம் பாக்கியெல்லாம் பொய்ங்கிற பாவத்தோட வந்து உட்கார்றதுக்கு இருக்கிற வைராக்கியம் சித்திச்சது. அதனால இந்த வைராக்கியத்துக்கு எப்படி காரணம், காரணம் என்னது, அந்த பிராமண பிள்ளைக்கு ஒரு 1000 நமஸ்காரம். இந்த லோகத்துல என்ன சத்தியம், பெரிய கொட்டாரம்,
கௌரவ வம்சத்துக்கு, அதாவது இந்த குரு வம்சத்துக்கே சக்கரவர்த்தியா இருக்கார். அப்படி இருக்கிற பெரிய அரமனை ராஜ்யம் இதெல்லாமே ஒரு பிராமண புள்ள வாய்க்குள்ள இந்த நாக்க வழியில போடுறதுக்குள்ள போயிடுது. அப்ப இத்தனைதான் இதுக்கெல்லாம் வாஸ்தவிகதை. இத போய் எத்தனை வாஸ்தவம்னு சொல்றது? இத்தனையெல்லாம் இருந்த சம்பத் சமிருத்தி அது ஏதோ மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா போச்சுன்னா போட்டுன்னு சொல்லலாம். இது ஒரு புள்ள நாக்க வழியில போட்டுருந்து போயிடுது, ஒரு சாபமாம் எல்லாமே போயிடுத்துன்னா இதுக்கு என்ன வாஸ்தவம்? காணாம நித்தியதா, இதுல என்ன நித்தியமா இருக்கு? அதனால இதெல்லாம் பொய், பகவான் மாத்திரம் தான் உண்மை, பாக்கியெல்லாம் பொய், பகவான் மாத்திரம் சத்தியம், பாக்கியெல்லாம் பொய். அந்த ரிஷிகள்லாம் அங்க நிக்கிறாளே அவகிட்ட சொல்றா, நீங்கள்லாம் என்ன அனுகிரகம் பண்ணும், பாம்பு கடிச்சுட்டு போட்டோம், ரொம்ப நல்ல மரணம் தான் பாம்பு கடிச்ச மரணம், அப்பவே போயிடுவோமே, அதனால அதை பத்தி யாரும் பேசாதேங்கோ. தம்மோபயாதம் பிரதியந்து விப்ரா கங்காசதேவி திருத சித்தமீஷே த்விஜோபசிஷ்ட குஹகஸ்தக்ஷகோவா தசத்வலம் காயத விஷ்ணு காதாஹ. அந்த பாம்பு கடிக்கிறதுனா கடிக்கட்டும், ஆனா அதை பத்தி பேசாதேங்கோ, பகவானை பத்தி பேசுங்கோ, கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன். இனிமேலா நான் இப்படி ஒரு தப்பு பண்ணப்படாது, எல்லாருக்கும் நமஸ்காரம், என் மனசு இனமேலால் இருக்கிற நாள் பூரா பகவான் கிட்டே நிக்கட்டும். புனஷமே புனஷபூயத் பகவத்யனந்தே ரதி பிரசங்கஸ்ச ததாஶ்ரயேஷு மஹத் சுயாம்யாம் உபயாமி சிருஷ்டிம் மைத்ரியஸ்து சர்வத்ர நமோ த்விஜேப்யஹ. இந்த இடமெல்லாம் நம்ம கண் முன்னால் அப்படியே வந்து நிக்கணும். அது தீவிர வைராக்கியத்தோட பரீட்சித் மகாராஜா சகல பிராமணாலையும் ரிஷிகளையும் பார்த்து நமஸ்காரம் பண்ணி சொல்றேன், எல்லாரும் லோகத்துல சௌக்கியமா இருக்கட்டும், பரஸ்பரம் பிரேமத்தோட சிநேகத்தோட நிம்மதியா எல்லாரும் இருக்கட்டும், எனக்கு இன்னமேலா சமயம் கிடையாது, லோகத்துல எதை பத்தியும் கேட்கண்டா, எதை பத்தியும் தெரிஞ்சுக்கண்டா, யாரை பத்தியும் தெரிஞ்சுக்கண்டா, ஒரு ஆசையும் கிடையாது, யாரோ எப்படியோ போகட்டும், ஏதோ விதத்தில் இருக்கட்டும், இது மாயே. நீ ஒரே ஒரு விஷயத்தை தான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு பிரம்ம தத்துவம் தெரியணும், யாரு எனக்கு பிரம்மோபதேசம் பண்ண போறான், எனக்கு பிரம்ம வித்தியை யாரு உபதேசம் பண்ண போறான், மரணத்தை காத்துருக்கிற நான் என்ன பண்ணணும், நாளைக்கு மரணம் வராதுன்னு இருந்தால் இங்க என்ன வேணா பண்ணலாம். புத்தர்கிட்ட சுத்தோதனன் கேக்குற, எதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போறாயின்னு கேட்க புத்தன் சொல்றார், எதி ஜென்ம ஜரா மரணம் ந பவேது, எதி ச இஷ்டவியோக பயம் ந பவேது, எதி சர்வம் அனித்யமிதம் ந பவேது, இஹ ஜென்ம நி கசிய ரதிர் ந பவேது அப்படின்ற. எதி ஜென்ம ஜரா மரணம் ந பவேது, இங்க பறக்கிறது ஜரானரை உண்டாகிறது மரணம் உண்டாகிறதுங்கிறது உண்டாகாம இருந்திருந்தால், எதி ச இஷ்டவியோக பயம் ந பவேது, நமக்கு ரொம்ப பிடிச்சவாள் நம்மளை விட்டு போவாள்ங்கிற பயம் இல்லாம இருந்திருந்தால், எதி சர்வம் அனித்யம் இதம் ந பவேது, இங்க இருக்கிறதெல்லாம் அனித்யம் அல்லாம இருந்திருந்தால், நித்தியமா இருந்திருந்தால் நான் வேணமா சௌக்கியமா அரமனையிலேயே இருக்கேன். ஆனா அப்படி இல்லையே, ரொம்ப பிரியமா ஒரு அளவு வச்சுண்டு சிநேகத்தோட இருக்கிறதையே உள்ள நடுங்கு நடுங்கு நடுங்கிறது, என்னைக்கு அவா நம்மளை விட்டுட்டு போயிடுவாளோ. நிறைய சம்பத் சமிருத்தி எல்லாம் வச்சுக்கிறதையே உள்ள பயமா இருக்கு, அதெல்லாம் நஷ்டமாயிடுமோன்னு, ஆரோக்கியமா இருக்கிறதையே பயமா இருக்கு வியாதி வந்துடுமோன்னு, வயசாக வயசாக பயமா இருக்கு மரணம் வந்துடுமோன்னு, இப்படி எல்லாமே அனித்தியமா இருக்கிறத இதுல என்னத்த ரதி வச்சிருக்கு, இதுல என்னத்த சங்கம் வச்சிருக்கு, நித்தியமான வஸ்து எதுவோ அதை தெரிஞ்சுக்கணும். இங்க பரீட்சித்து சொல்றாரு, எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ, அந்த ரிஷிகள்லாம் பேசாம இருக்கா, ஏன்னா அவளுக்கு யாருக்கும் பகவான் கிட்ட இந்த ஆத்ய கிடைக்கல உபதேசம் பண்றதுக்கு, அவள் ஆத்ய கிடைக்காம வாயை துறக்க மாட்டான், பேசாம இருக்கா. ஒரு ஞானிகள் அவ வாயை துறக்கணும்னா கேட்கறவாளுக்கு அதுக்கு யோகம் இருக்கணும், அவதான் அவ வாயிலேருந்து ஏதாவது விழும், அவள்லாம் பேசாம இருக்கா. அப்படி இருக்க அங்க அற்புதமான ஒரு திருஷ்யம், அந்த நிக்கிறா ரிஷிகள்லாம் நிக்கிறா பிரஜைகள்லாம் நிக்கிறா நிறைய கூட்டம், ஏன்னா ராஜா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்காரோ இல்லையோ, ஊர்ல இருக்கிறவாள்லாம் பின்னால வந்திருக்கான், ஒரே கூட்டமா இருக்கு கங்கை கரையில. அப்படி இருக்கிறத பார்த்தா ஜனங்கள்லாம் வழி, யாரோ வரார், பார்த்தா அற்புதமான ஒரு ரூபம்,
அதீவ தேஜஸோட ஒருத்தர் நடந்து வரார், அவதூதனா நடந்து வரார். வேதாந்த வாக்கேஷு சதாரமந்தா பிக்ஷான்ன மாத்திரேண சதுஷ்டிமந்தா அசோகமந்த கரணே சரந்த கௌபீனவந்த கலு பாக்யவந்த. பரமபாக்யவானான ஒருத்தர் வரார். தத்ராபவத் பகவான் வியாசபுத்ரோ யத்ருச்சயாகாம் அடமானோ அனபேக்ஷா அலக்ஷ்யலிங்கோ நிஜலாபதுஷ்டா வ்ருதஸ்ய பாலைஹி அவதூத வேஷா. தத்ர அபவது, ஏன்னா அவருக்கு போக்கு வரவு எல்லாம் கிடையாது, அதனால அவர் வந்தார்னு சொல்லலை. இங்க சூத மகாமுனி தன் குருவை பத்தி சொல்றார். எப்பவுமே யாருக்குமே பகவானை பத்தி சொல்றத கூட அப்படி ஒரு விகாரம் ஏற்படாது. அவ குடும்பத்துல பிரியப்பட்டவாளை பத்தி சொல்றத கூட அப்படி ஒரு விகாரம் ஏற்படாது. ஆனா அவ குருவை பத்தி சொல்றதை எல்லாத்தையுமே மீறி போயிடுவான். அத்வைத ஞானிகள் கூட அப்படிதான். அத்வைத ஞானம் சர்வத்திர அத்வைதம் இருந்தா கூட குருவை பத்தி சொல்றது அத்வைதம் போயிடுமாம் தற்காலத்துக்கு. அப்படி இருக்கு. இங்க சூதர் சொல்றார், தத்ராபவத், அங்க ஒண்ணு பவிச்சுது, அங்க ஒன்று ஆவிர் பவிச்சது. என்ன ஆவிர் பவிச்சதுன்னா பகவான் வியாசபுத்திரா, பகவான் அப்படின்னு விசேஷனம். ஏன்னா அவருக்கு தான் பகவான்ங்கிற விசேஷனம் கொடுக்கணும். பகவான் வியாசபுத்திரா, வியாசபுத்திரன் அங்க வந்தார். பேரை சொல்லலை, என்ன குருவோட பேரை எப்படி சொல்றது? பகவான் வியாசபுத்திரா எதிர்ச்சையா காமட்டமானோ அனபெக்ஷா. எதிர்ச்சையா வரார் அவர். அவர் இன்ன இடத்துக்கு போவார்னு பிளான் பண்ணின்னு வரமாட்டான். அவர் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணணும்னா அந்த ஈஸ்வரன் சலிப்பிக்கணும். ஞானிகள்லாம் எப்படின்னா உணங்கின இலைய காத்துல காத்து பரப்பிக்கிற மாதிரி பகவானோட இச்சை அந்த சரீரத்தை எங்கெங்க கூட்டின்னு போறதோ அங்கெல்லாம் போயிட்டு இருப்பான். அவளுக்கா ஒரு இச்சை கிடையாது. அந்த ஈஸ்வர சக்தியோட இச்சைக்கு வழங்கி கொடுத்து அந்த சரீரம் என்ன செய்யறதோ அது செய்யும். இங்க எதிர்ச்சையா வந்திருக்கார். அலட்சிய லிங்கா, அவரை பார்த்தா பிராமணனான்னு பார்த்தா பிராமணன் தெரியலை, சத்ரியனா பார்த்தா சத்ரியன் தெரியலை, வைசியனா தெரியலை, சூத்ரனா தெரியலை, பிரம்மச்சாரியா தெரியலை, கிரகஸ்தனா தெரியலை, வானப்பிரஸ்தனா தெரியலை, சன்னியாசியா தெரியலை. எந்த லிங்கமும் இல்லையாம் அவருக்கு, எந்த வேஷமும் இல்லையாம். ஏதெல்லாமோ என்ன வேணா கல்பனை பண்ணிக்கலாம். அலக்ஷ்ய லிங்கோ நிஜலாப துஷ்டோ, ஆனா பார்த்தா பரமானந்தமா இருக்கார். இந்த பரமானந்தம் எப்படி வந்ததுன்னா ஏதாவது கிடைச்சா சாதாரணமா வரும் இல்லையா. மனுஷால எல்லாருமே பிச்சைக்காரதான். ரோட்ல இருக்கிறவன் மாத்திரம் எல்லாம் பிச்சைக்காரன். அவன் 10 பைசாக்கு பிச்சை யாரு எடுக்கிறான்னா ஒருத்தன் 10 கோடிக்கு பிச்சை எடுக்கிறான், வித்தியாசம் படுத்தான். எல்லாருமே பிச்சைக்காரன் தான். ஒரே ஒருத்தன் தான் பிச்சைக்காரன் அல்லாதவன் இருக்கான். எதுவுமே அவனுக்கு வேணும்னு இல்லை. அவனுக்குள்ளேருந்து ஆசை போயிடுத்து, அபேட்சை போயிடுத்து, அவன் சுயமேவ சந்தோஷமா இருக்கான். எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருப்பான். சக்கரவர்த்தியா இருந்தா அப்பவும் சந்தோஷமா இருப்பான், தரித்திரனா இருந்தா அப்பவும் சந்தோஷமா இருப்பான். எந்த நிலையிலையும் சந்தோஷமா இருக்கிறவன் யாருன்னா யாருக்கு ஆத்மாவை கிடைச்சுடுத்தோ அவன் சந்தோஷமா இருப்பான். சரீரத்தை நான் அல்லாங்கிறத விளக்கி ஆத்மா நான்கிறத யார் உணர்ந்துட்டானோ நிஜ லாபம், அதுக்கு என்ன பேருன்னா ஆத்ம லாபம். தன்னை கிடைச்சுடுத்து, தனக்கு தன்னை கிடைக்கிறது தான் பெரிசு. தன்னை தவிர மற்ற வஸ்துக்கள்லாம் கிடைச்ச பிரயோஜனம் இல்லை. நிஜலாபம் உண்டாகணும். இங்க சுகருக்கு நிஜலாபம் உண்டாயிடுச்சு. அதனால நிஜலாப துஷ்டா, அவருக்கு சுத்தம் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் அவரை பார்த்துட்டே வரதான். அந்த குழந்தைகள்லாம் கூட நடக்கிறது விருதசபாலைஹி அவதூத வேஷா. அவதூத வேஷா, அவதூதன மாதிரி இருக்கார். வேற ஒரு அர்த்தம் என்னன்னா அவதூனனம் அப்படின்னா குடைஞ்சு களையறது, தொடச்சு களையறது, வைப் அவுட், நீக்கிறது. இவர் என்ன பண்ணியிருக்கார்? அவதூத வேஷா, சகல வேஷத்தையும் விளக்கினவர்னு அர்த்தம். ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் வேஷத்துல தான் வித்தியாசம். ஈச ஜீவயோஹோ வேஷதீபிதா சத்ஸ்வபாவதோ வஸ்து கேவலம். ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் வேஷம்தான் வித்தியாசம். வேஷம் என்ன? சரீரம். ஜீவனுக்கு இந்த சரீரம் இருக்கு, ஈஸ்வரனுக்கு சரீரம் இல்லை, மாயா உபாதி. அப்ப இந்த சரீரத்தை நான் அல்லன்னு விளக்கி விடுத்துனா ரெண்டும் ஒண்ணு. இவர் அந்த வேஷத்தை விளக்கி விட்டான், வேஷத்தை கலைச்சுட்டான். அவதூத வேஷா, சகல வேஷத்தையும் கலைச்சவன் அவதூதன்.
அப்படி இருக்கிறவர் அவதூத வேஷனா சுகாச்சாரியால் அந்த இடத்துக்கு வரா. ஸ்ரீசுகரை பார்க்க சகல ரிஷிகளும் எழுந்திருந்து நிற்கிறா, சகல பேரும் நமஸ்காரம் பண்றா. அவர் எப்படி இருக்கிறவரா இருக்கணும், அங்க இருக்கிறவாளே பெரிய பெரிய பிரம்ம ரிஷிகள், அத்ரியும் வசிஷ்டரும் சவணனும் அங்கிரசும், அவ எல்லாருமே சுகரை பார்த்து நமஸ்காரம் பண்றா. அவரோ அப்படியே, அவருக்கு யாருக்கும் நமஸ்காரமும் கிடையாது ஆசீர்வாதமும் கிடையாது. அப்படி இருக்கிறவாளாம் அவள்லாம் அதிவர்ணாசிரமிகள். அவ யாரையும் நமஸ்காரமும் பண்ண மாட்டான், ஆசீர்வதிக்கவும் மாட்டான். நிஸ்துதிஹி நிர்நமஸ்காரா நிஸ்வதாகார ஏவச்ச. அவ எப்படி இருக்கிறவான்னா, அவளுக்கு அந்யன் யாராவது இருந்தா தானே நமஸ்காரம் பண்றதுக்கோ ஆசீர்வாதம் பண்றதுக்கோ. தன்னிலேந்து அந்நியமா யாராவது ஒரு இடத்துல இருந்தா அவளை நமஸ்காரம் பண்ணணும், யாராவது அந்நியன் இருந்தா ஆசீர்வாதம் பண்ணணும். அதிவர்ணாசிரமிங்கிறதுக்கு நமக்கு இந்த அடுத்த காலத்துல ஒரே ஒரு உதாரணத்தை தான் வியக்தமா காட்ட முடியும். பகவான் ரமணர், ரமணரோட எந்த போட்டோ எதை வேணா பார்த்துங்கோ, ஒரு இடத்துல கூட இப்படியும் காணாது இப்படியும் காணாது. அதுல நமஸ்காரமும் இருக்காது ஆசீர்வாதமும் இருக்காது. எத்தனை பெரியவா வந்தாலும் எழுந்திருந்து நமஸ்காரம்னு இருக்காது, ஏன்னா அவ வேற நான் வேறேன்னு பண்ணமே. எத்தனை சின்னவா வந்தாலும் அதுக்கு ஆசீர்வாதமும் கிடையாது. எந்த விதத்திலையும் எந்த பாவாபாவங்களும் கிடையாது. குருநாம் குருஹு. இவெல்லாம் நர்சரி கிளாஸுக்கும் டீச்சர்ஸ் உண்டு, பிஹெச்டிக்கும் கைட்ஸ் உண்டு. அது மாதிரி நர்சரி கிளாஸ் டீச்சர்ஸும் லோகத்தில் உண்டு. இவாளையெல்லாம் எந்த கேட்டகரியில் படுத்தி இருக்கான்னா, யோகிகளுக்கெல்லாம் குருவாம். இங்கே பரீட்சை சொல்கிறார் சுகாச்சாரியால பார்த்து, பரீட்சித் அதிவிகார பரிதனாய் சொல்றார், அத பிரிச்சாமி சம்சித்திம் யோகினாம் பரமம் குரும் புருஷஸ்யேகயத்காரியம் மிரியமானஸ்ய சர்வதா. பகவானே, நீங்க யோகிகளுக்கு பரம குரு, சாதாரண மனுஷனுக்கு குரு அல்ல, யோகிகளுக்கு குரு. அப்படி இருக்கிற உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு பாக்கியம் கிடைச்சது. நான் என்ன பாக்கியம் பண்ணினேன்னு தெரியலை. இத்தனை நாளைக்கு ராஜாவா சக்கரவர்த்தியா இருக்கிறது எல்லாம் பரீட்சித்துக்கு ஒரு சந்தேகம் உள்ள இருந்திருக்கான். என்ன சந்தேகம்னா, கிருஷ்ண தரிசனம் அம்மாவோட கர்ப்பத்தில் இருக்கிறதையே கிடைச்சது, அம்மாவோட வயத்துக்குள்ள இருக்கிறதையே கிருஷ்ண தரிசனம் கிடைச்சது. அந்த கிருஷ்ண தரிசனம் கிடைச்சதுக்கு என்ன பிரயோஜனம்? எத்தனையோ ராஜாக்கள் இருந்திருக்கா, அது மாதிரி நானும் ஒரு ராஜாவா ஹிஸ்டரியில இருந்து கொஞ்சம் பரணம் பண்ணி நிறைய பேரை யுத்தத்துல ஜெயிச்சு கொஞ்சம் சுகம் அனுபவிச்சு எல்லாரும் போறையும் செத்து போறேன். அப்ப இதுதானா கிருஷ்ண தரிசனத்தோட பிரயோஜனம்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சுது, கிருஷ்ண தரிசனத்தோட பலம் எனக்கு கிடைச்சுடுத்து. அபிமே பகவான் பிரீதாம் கிருஷ்ண பாண்டு சுத பிரியா. பகவான் எங்கிட்ட பிரீதராயிட்டார்னு எனக்கு தெரிஞ்சது. என்ன கிருஷ்ணன் பிரீதனாயிட்டாங்கிறதுக்கு என்ன லட்சணம் அப்படின்னா, கிருஷ்ண தரிசனத்தோட பலன் ஸ்ரீசுக பிரம்ம மகர்ஷியோட தரிசனம். இல்லாம ஸ்ரீசுகாச்சாரியாலோட தரிசனத்தோட பலம் அல்ல கிருஷ்ண தரிசனம், கிருஷ்ணனை பார்த்ததோட பலமா சுகாச்சாரியாலோட சந்நிதி, சுகாச்சாரியாலோட சாநித்தியத்தினால பிரம்ம வித்யா சிரவணம், பிரம்ம வித்யா சிரவணத்தினால பரீட்சித்து லாஸ்ட்ல சித்தோஸ்மி அனுகிரகீதோஸ்மி பவதா கருணாத்மனான்னு சொல்ல போற, அடைய வேண்டியதை அடைஞ்சேன்னு சொல்ல போற. அதனால இங்க சுகாச்சாரியாலோட தரிசனம் கிருஷ்ண தரிசனத்தோட பலனா எனக்கு கிடைச்சது, இல்லாட்டா எனக்கு எப்படி உங்க தரிசனம் கிடைக்கும், எனக்கு என்ன பாக்கியம், என்ன கர்மா நல்ல கர்மா நான் பண்ணியிருக்கேன். அதனால பகவானே இந்த பாக்கியத்தை நழுவ விட மாட்டேன். மகாத்மாக்களை பார்க்கறது ரொம்ப அபூர்வம், ஆனா பார்த்தா உபயோகப்படுத்திக்க தெரியணும். அவ கிட்ட போய் லோக வர்த்தமானங்களை கேட்கறதோ சாமானிய வர்த்தமானங்களை நிற்கிறதோ இல்லாம எதை கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதனால பகவானே நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நான் என்ன பண்ணணும், அத பிரிச்சாமி சம்சித்திம், எனக்கு பூர்ணமான சித்தி ஏற்படணும். சித்தினா என்னது, நான் ஏதாவது மேஜிக்கு காட்டுறதல்ல. சித்திங்கிறதுக்கு இங்க என்ன அர்த்தம்னா, பரிபூர்ண திருப்தி, பரிபூர்ணமான திருப்தி, பரிபூர்ணமான சாந்தி. இனி அடைய வேண்டியது எதுவுமே இல்லைங்கிற நிலை, இனி அப்புறம் போகிறதுக்கு ஒரு இடம் கிடையாதுங்கிற நிலை, அப்படியொரு அனுபவ பூர்ணதை எனக்கு வரணும். மரணம் வரப்போறது, அதுக்கு முன்னால நான் என்ன பண்ணணும், யாரை ஜபிக்கணும், யாரை தியானம் பண்ணணும், எதை நினைக்கணும், எத் ஸ்ரோதவ்யம் அதோ ஜப்யம், எத் கர்த்தவ்யம் நிருபிப் பிரபோ ஸ்மர்த்தவ்யம்
பஜனீயம் வா புரூஹியத் வா விபர்யம், நீங்க சொல்லித்தாங்கோ அப்படின்னு பரீட்சித்து பரம வினயத்தோட ஸ்ரீசுகாச்சாரியாள்கிட்ட கேட்கிறான்.